இன்றைக்கி நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியால் குரு பகவான் ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இது உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். அதைவிட சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானே உங்கள் ராசியை பார்ப்பது, அதாவது தன்னுடைய பாக்கிய பார்வையை பார்ப்பது இன்னுமே கூடுதல் விசேஷம். அப்போது நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். அப்போது ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தைரியத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. அடுத்து இரண்டாம் பாவகமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்காரு. அப்போது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலுமே அந்த செவ்வாய் பகவான் 5க்குரியவன், 12க்குரியவனான செவ்வாய் பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது 8ல் இருந்து பார்க்கறதுனால கோபம் ஆக்ரோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கோபத்தை ஆக்ரோஷத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா சுக்கரன், அதாவது கையிருப்பு பணக்காரகனான சுக்கர பகவான் 8ஆம் பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்க்குறாரு. அப்போது பணத்தை கையாளும் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை என்பது நிதானம், இதெல்லாம் ரொம்பவே அவசியம். அடுத்து 3க்குரியவனான தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக 3லேயே சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் நிச்சயமாக உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், தைரிய வீரியம் கூடும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 9ஆம் பாவகமான அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தகவல் தொடர்பு துறை, அதாவது ஃபோன் மூலமாக சிலருக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுகின்றீர்களோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதே சமயத்தில் இந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைய போகின்றார். அப்போது உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக அணுகணும். அதாவது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், மனை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கின்றவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே மாதிரி பயணம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லதே. அதே மாதிரி 4க்குரியவன் சுகஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்போ சுகஸ்தானம், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும். தாய் வர்க்கத்தின் மூலமாக இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் தொழில் சார்ந்த விஷயத்திற்காக, வேலை சார்ந்த விஷயத்திற்காக உங்கள் சொந்த ஊர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி விவசாயத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் பணம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கும். புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து இதை செய்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தீர்மானித்து எதையுமே சிறப்பாக செய்ய கூடிய ஒரு புத்தி கூர்மையை, அறிவு கூர்மையை நிச்சயமாக உருவாக்கும். அப்போது விவசாயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்வையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து 5க்குரியவனான அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நீசமடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்போது குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குழந்தைகளினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனால் குரு பகவானும் அங்கே உட்கார்ந்துருக்காரு, உங்கள் ராசி அதிபதி அங்கே உட்கார்ந்துருக்காரு. அப்போ யாரோட சேர்க்கையை பெற்றிருக்காரு அப்படின்னா புதனோட சேர்க்கையை பெற்றிருக்காரு. அப்போ குழந்தைகளினுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். என்ன படிப்பு படிச்சிருக்கானுங்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு குரு பகவான் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சாதகமாக அமையும்.
அல்லது வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் சாதகமாக அமையும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள், புதனோடு இணைந்த குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால அதனால் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறீங்களோ அந்த படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் சாதகமாக அமையும். நீங்கள் இன்ஜினியர் ஆகணுமோ, வக்கீல் ஆகணுமோ, டாக்டர் ஆகணுமோ, இந்த மாதிரி என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த நினைவுகள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு சாதகமாகவே இருக்குது. அடுத்து ஆறாம் இடத்துல ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போது யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு போகணும் அல்லது அரசு உத்தியோகத்திற்காக எக்ஸாம் எழுதணும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்களோ அவங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு போகணும், இன்னும் நல்ல எக்ஸாம் எழுதணும், பதவி உயர்வுக்கான ஒரு சிந்தனைகள் இதெல்லாமே அதிகமாக தோன்றும். அதே மாதிரி அரசு சார்ந்த அரசு உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு உயரிய பதவிகள் கௌரவம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் பாகமான பாக்கியஸ்தானத்தை படைக்கின்றார். அதே மாதிரி ஒன்பதுக்குரியவன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஜூன் 15 தேதிக்கு அப்புறமா 7 இடத்துல போயிட்டு அமர்றாரு. இதனால் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உண்டாக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அல்லது எந்த வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலை பார்க்கும் இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் வீட்டில் நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து 11 பாவகமான லாபஸ்தானத்தை பறக்கின்றார். அதே மாதிரி 7 புதன் பகவானும் 5 பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால காதலிக்கிறவங்களுக்கும் காதலில் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு கூட காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கு. அதே மாதிரி 9 பாக்கிய ஸ்தானாதிபதி 7 இடத்துல அமரும் ஒரு காரணத்தினால ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர்கள் அல்லது பிரிஞ்சவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. டைவர்ஸ் ஆனவர்களுக்கு மறுமணம் செய்வதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அடுத்து 8 பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைவு பெற்று இருக்காங்க. செவ்வாய் அப்படிங்கிறது கோப ஆக்ரோஷக்காரகன், அவர் 8 இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கோபங்களை கொஞ்சம் நிச்சயமாக குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர சகோதரி ஸ்தானம், அப்போ சகோதர சகோதரிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், நிறைய டிராவல் பண்ணக்கூடிய பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால் சரியான உடற்பயிற்சி மேற்கொள்வதும் உடல் கட்டுப்பாடு வச்சுக்கிறதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. அடுத்து 9 7 இடத்துல வந்து அமர்வதன் காரணத்தினால, அதாவது 9 தனக்கு 11 இடத்துல இருக்கும் காரணத்தினால தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்குது. யாரெல்லாம் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்களோ அதாவது உங்களுடைய கண்டுபிடிப்புகள் சாதகமாக உங்களுக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி 9 பாவகம் அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவகம், வெளிநாட்டு தொழில் செய்வர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியில் வேலை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி அந்நிய மதம் அந்நிய மாநிலமோ நாடு மூலமாகவோ உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி 10 கரும தொழில் ஸ்தானாதிபதி 5 பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இந்த ஜூன் மாதம் 7 தேதி அன்னைக்கு அவர் 6 இடத்துல வந்து அமரும் காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது 10 தனக்கு 9 இடமான பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனைகள் இருந்ததோ ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் இருந்தீர்களோ அவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. அதாவது இந்த ஜூன் மாதம் 7 தேதிக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை செட் ஆவதற்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் 15 தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் 7 பாவகமான களத்திர ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உட்கார்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சாதகமாக
பகவானாகவே இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் வக்கரமாக இந்த ஜூன் 17 அப்புறமா போகும்போது சனி வக்கரமாக உக்கரமாக இருக்கும் காரணத்தினால யாருக்கெல்லாம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்தது, அதாவது சரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி உங்களுடைய உடல்நலம் சரியாவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி கடன் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை சென்று வழிபடும்போது கடன் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு